இந்த பொண்ணோட ஒரு சின்ன வீடியோ இப்போ பயங்கரமாக இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா, பாருங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னு அவங்க எல்லாருக்குமே இந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு சொல்ல தோணும், பயங்கர க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்ல தோணும், ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல தோணும், சில பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க, என் கிரஷ்னு கூட சொல்லறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு சொல்லப்படுற இந்த இசபெல்லா கோஸ்மான்கிற இந்த ஒரு பொண்ணு ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நம்பர் ஒன் வந்திருக்கும். ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கனா, அதெல்லாம் சரி மதினா ஏன் ஒரு ஜெயில் கைதி மாதிரி ட்ரெஸ்அப் போட்டுட்டு கோர்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருந்திருக்கும். கரெக்ட். இந்த வீடியோ எடுக்கப்பட்டதுங்கன்னு பார்த்தீங்கனா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோர்ட்டில் இந்த பொண்ணை வந்து ஒரு குற்றவாளியாக உள்ளே கூட்டிட்டு வந்தப்போ அப்படியான தப்பு இந்த பொண்ணு பண்ணிட போகுதுன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார்? அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்குது. உங்களுக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஆள் யார்? உங்களோட அம்மா. எனக்கும் அம்மா தான். ஏன் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும், ஏன் நாய்க்கும் பூனைக்கும் கூட தன்னோட அம்மானா அவ்வளோ பிடிக்கும்ல. இசபெல்லா கோஸ்மேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொண்ணு தன்னோட சொந்த அம்மாவை 18 வயசில் இருக்கிறப்போ, அந்த பொண்ணு 18 வயசு இருக்கிறப்போ தன்னோட சொந்த அம்மாவை கத்தியால் 151 முறை குத்தி பேஸ்பால் பேட்டால் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு குத்து ரெண்டு குத்துல 151 முறை. அமெரிக்காவோட 21st century இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு கொலையை யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் தன்னோட அம்மாவை கொண்டிருக்கணும்? இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே இந்த பொண்ணு மேலே ஒரு கோவம் வரும். கரெக்டாக, என்னோட அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சாலும் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு மேலே இன்னமும் பாவப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் ப்ராபப்ளி இந்த வீடியோ முடிகிறப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணாங்கிறத சொல்லி முடிக்கிறப்போ உங்களுக்கே கூட இந்த பொண்ணு மேலே ஒரு பாவம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சுங்கிறத ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் இந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1995 இந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கப்புளுக்கு வந்து பிறக்கிறாங்க. பிறந்த டயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து பயங்கர ஹாப்பியான, ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை போய் விட்டுட்டு வர்றது, மறுபடியும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வர்றது, ஒன்றா சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மா மாதிரி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில் ஃப்யூச்சர்லங்கிறது வந்து இந்த பொண்ணு ஒரு கோலாகவே வச்சுட்டு வளர்ந்துட்டுருக்கிற ஒரு பொண்ணு. வீட்டில் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் வந்து கேட்டு நடக்கிற ஒரு பொண்ணு. இப்படியே வளர்ந்துட்டுருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டீனேஜராக இருக்கப்போ, ஒரு 15 வயசுக்கிட்ட இருக்கிறப்போ, அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து டிவோர்ஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்து கேட்கறதுக்கு இது கிரேசியாக இருந்தாலும் அமெரிக்காவில் இது வந்து ஒரு சர்வசாதாரணமான கலாச்சாரம். அங்கே வந்து டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்க திருமணமும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய படங்களில் கூட பார்த்துருப்போம், அவங்க இருக்கிற குழந்தைங்க வந்து யாரோட கஸ்டடிக்கு போகணுங்கிறத வந்து கோர்ட் டிசைட் பண்ணும். அந்த ப்ராசஸே வந்து ஒரு டீடியஸான ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கோர்ட்டில் போய் அப்பா கிட்ட போறியா அம்மா கிட்ட போறியான்னு கேட்கறதுலேருந்து, அப்பா அம்மா சண்டை போடுறதுலேருந்து, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நிறைய கஷ்டங்களை வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி இந்த பொண்ணு 18 வயசு இருக்கிறப்போ இந்த பொண்ணோட கஸ்டடி வந்து தன்னோட அம்மா கிட்ட வருது. கஸ்டடினா அந்த பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஸ்டே பண்ணுறது அவங்களோட அம்மா கிட்ட ஸ்டே பண்ணுறாங்க. அப்படி ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா யாரு கூட இருக்கதானே, அவங்க பொண்ணு வந்து யார் கூட இருக்கதானே செய்யணும், அந்த தன்னோட அம்மா கிட்ட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து இன்னொருத்தங்க ஒருத்தங்களை கல்யாணமும் பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ 2வது கல்யாணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க அம்மாவோட வீட்டில் வந்து அவங்க அம்மா அண்ட் அவங்க அம்மா இந்த பொண்ணோட ஸ்டெப் ஃபாதர், அதாவது 2வதாக திருமணம் பட்ட அப்பா, ஸோ அவங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துட்டுருக்காங்க. 3 பேர் தன்னோட சொந்த அப்பா வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டுறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கிறப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஸ்டெப் ஃபாதர்கிட்டையும் தன்னோட சொந்த அம்மா கிட்டையுமே வந்து, ஏன் இப்படி பண்ணீங்க, அப்பா நல்லா தானே இருந்தார், ஏன் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு இவர் வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கூச்சல் போடுறது கத்துறதுன்னு சொல்லிட்டு பல நாட்கள் இப்படி போய்கிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு பர்டிகுலர் நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2013 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு மெயில் வந்து தன்னோட அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே நீ மறுபடியும் எல்லாத்தையுமே அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே கோபமான ஒரு மெயில் வந்து தன்னோட அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இதை காலையில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா ஆஃபீஸில் இருந்திருக்காங்க. பார்த்துட்டு எப்போ போல இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி அவங்க அம்மா கண்டுக்காமல் விட்டாங்க. ஏன்னா ஒரு பல வருஷமாக இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா அப்படி வந்து அவங்க அம்மா வந்து 2வது திருமணம் பண்ணிட்டு தன்னோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ணது வந்து இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. எல்லாத்தையும் மீறி ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர்றப்போ வந்து அவங்க அம்மா வந்து லேட்டாக வராங்க.
லேட்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எப்பவும் போல் மாடிக்கு குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறப்ப அவங்க பொண்ணு வந்து மறுபடியும் வந்து ஒரு சண்டை சண்டை போட்டு, ஏன் குளிக்க, ஏன் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு இந்த அப்பா வேணாம், எனக்கு என்னோட அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 18 வயசான இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஹேண்டில் பண்ண முடியல, இந்த பொண்ணு என்ன ஒரேடியாக பிரச்சனை பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த அப்பா, இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, வாங்க நம்மளோட நிலைமையை வந்து இந்த பொண்ணுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா இருந்துகிட்டு இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பாவை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசுறாங்க. நல்லா வந்து ஒரு அழகான என்விரான்மெண்ட்டு, ப்ராப்பராக வந்து இயற்கையை பற்றிலாம் பேசிட்டு இங்கே பாரு, அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு கூட தன்னோட அப்பா அம்மானா வந்து சொல்கிறத கேட்டு தான் நடக்கும், அப்போ தான் அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், நீனும் அதே மாதிரி எப்படி உங்கள் அம்மா சொல்கிறத நீ கேட்டு வளர்ந்தேனா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், நான் இப்போ உங்ககிட்ட இல்லைனாலும் இப்போ இருக்கிற அப்பா வந்து உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, அவர் சொல்கிறத கேளு, நீ நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நல்ல நீண்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா இருந்துக்கிட்டு போலீஸே கூப்பிட்டாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட அம்மாவே வந்து போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இப்படியே நீ தொல்லை பண்ணிருந்தேன், உங்கள் அம்மாவே நீ சண்டை போட்டு இருந்தேன், உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தேன்னா உங்கள் அம்மா வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு நீ வெளியே போகணும்னு சொல்லலாம், அப்போ நீ தங்குறது கூட உனக்கு இடம் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஓகே கேஷுவலாக விட்டுறாங்க, இந்த பொண்ணை வந்து மிரட்ட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து குளிக்கிறதுக்கு அந்த வீட்டோட மாடிக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு பயங்கர கோபமாக அழுகிறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் இருக்கவே பிடிக்கிறது இல்லை, சொந்தோட சொந்த அப்பா இல்லைங்கிற எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு எல்லாம் யாருக்கு தெரியுது, அந்த பொண்ணோட ரெண்டாவது அப்பாவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கும் தெரியுது. அவங்க வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு இருக்கப்போ திடீர்னு மாடியில் ஒரு சவுண்டு, டம் அப்படின்னு ஒரு சவுண்டு, இவங்களுக்கு புரியல என்ன சவுண்டு இது, நீ பத்திரமா இருக்கியான்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை கேட்டுட்டு மாடிக்கு போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் குளிக்க போயிருக்காங்க, அந்த பொண்ணோட அம்மா வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த பாத்ரூமை போய் பார்த்தாங்கன்னா அந்த பாத்ரூம்குள்ளேருந்து வந்து சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்குது, ஒருத்தங்க கத்துற மாதிரி சவுண்டு வருது, பட் அந்த பாத்ரூம் வந்து மூடப்பட்டிருக்கு, அவங்க வெளியே வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாத்ரூமோட கீழே அந்த டோருக்கு கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து பிளட்டாக கொட்டுறதை பார்க்குறாங்க. பதறி போன இவர் இருந்துக்கிட்டு வேகமாக போலீஸை கூப்பிடுறாரு, போலீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வந்து மறுபடியும் போய் கதவை தட்டுறாரு, கதவை தர கதவை தரன்னு சொல்கிறப்போ அந்த கதவை திறந்து பார்த்தா இசபெல்லா கோஸ்மான்கிற இந்த 18 வயசு பொண்ணு கத்தியை ஃபுல்லாக வச்சுட்டு வெறுமனே ஒரு ப்ராவும் ஒரு பிக்கினி மாதிரி ஒரு இதை மட்டும் போட்டுட்டு கையில் கத்தியோடு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து நிர்வாணமாக இருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக கத்தி குத்தாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் வெளியே பீச்சிகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு கத்தியோடு இப்படி நின்றுருக்கப்போ அவங்க அப்பா ரெண்டு அவங்களோட ரெண்டாவது அப்பா ஒரு செகண்ட் பேக் அடிச்சிடுறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியாமல் மிரண்டு போய் பின்னாடி போகிறாங்க. அந்த பொண்ணு அந்த அப்பாவை பார்க்கக்கூட இல்லாமல் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே அவங்க அப்பாவை கடந்து கீழே இறங்கி போயிடுறாங்க கையில் கத்தியோட. இந்த அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு பொருள், வேகமாக அந்த அம்மாவை வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியாமல் இவங்க வந்து எப்படியாவது வந்து உயிர் வர வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு செஸ்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்க, பட் எந்த ஆக்ஷனுமே இல்லை, அந்த அம்மா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு தெரியுது. போலீஸ் ஃபைனலி வராங்க, சினிமாவில் வர மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருந்தப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க எங்கே இந்த பொண்ணு போச்சு அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து கையில் கத்தியோட வெளியே கிளம்பி போயிட்டா, ரத்தத்தோட கையில் கத்தியோட ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த பொண்ணு வெளியே கிளம்பி போயிட்டா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட இருக்கிற ஏரியாலலாம் தேடி பார்க்குறாங்க, எங்கே போயிருக்க முடியும் ஒரு பொண்ணு அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. பேரலர் இந்த பொண்ணு அம்மாவை வந்து ரிவைவ் பண்ண முடியுமான்னு பார்த்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியுது, ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாடியை. இந்த பொண்ணு எங்கே போனானே தெரியறதில்ல. ஃபைனலி எங்கே இருக்காங்க இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த லோக்கலில் இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து இந்த பெரிய பெரிய கடை ஊருக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு பர்டிகுலர் கடை இருக்குது. அந்த கடையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெட்ஸ் அப் கொடுக்குறாங்க, என்னன்னா இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு ஃபுல்லாக ரத்தத்தோடு வந்திருந்துச்சு, வந்திருந்தப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஒருத்தங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக நான் வந்து ஆயுதத்தை யூஸ் பண்ணி நான் தப்பிச்சிட்டேன், என்கிட்ட போலீஸ்கிட்ட யாராவது இதை சொன்னீங்கன்னா என்னை வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணுவாங்க, எனக்கு இந்த எபிசோடே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் என்கிட்ட காசும் கிடையாது, எனக்கு தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸு மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்டாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், இப்போ தான் நாங்கள் நியூஸை பார்த்தா ஒரு அம்மா வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, இது அந்த பொண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது பொண்ணு அந்த பொண்ணாக தான் இருக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தேடி பார்த்தா அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல, ட்ரெஸ்ஸை இப்போ மாற்றிடுச்சு, கிளம்பி மறுபடியும் போயிடுச்சு. அந்த பொண்ணு கிளம்பி போகிறப்போ ஹேர் கலரை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியை வந்து ஷார்ட்டாக விட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்றிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே போச்சுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. பட் 2 நாள் கழித்து ரொம்ப ஈஸியாக அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட்டில் ஒரு பொண்ணு சும்மா நின்றுட்டு வந்து சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இது அந்த பொண்ணாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. போலீஸ்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது அந்த பொண்ணாக இருக்கலாம், இசபெல்லா கோஸ்மானாக இருக்கலாம்னு. வேகமாக போலீஸும் வந்து இந்த பொண்ணை பிடிக்கிறாங்க, இது அந்த பொண்ணு தானான்னு பார்க்குறதுக்கு. பார்த்தா இந்த பொண்ணு வந்து 100% அதே மாதிரி மேட்ச் ஆகலை, லைட்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் இசபெல்லா கோஸ்மான் இல்லை, என் பேர் வேறு ஒரு பேரை சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப ஏழை பொண்ணு அப்படின்லாம் சொல்லுது. பட் இருந்தாலும் போலீஸ்க்கு டவுட் வந்ததுனால இந்த பொண்ணோட செக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தப்போ இதுதான் இசபெல்லா கோஸ்மான்னு தெரியுது. இந்த பொண்ணை கொண்டு வந்து
ப்ராப்பராக கோர்ட் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறப்போ தான் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது. அந்த பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், திடீர்னு முறைக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு சிரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு குழப்பத்தில் இந்த பொண்ணு இருக்காங்கன்னு. உடனே கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்களை எப்போ தண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்க தண்டனை கொடுக்கலாம். இந்த பொண்ணு உண்மையிலே தப்பு தான் செஞ்சுருக்கோமான்னு தெரியல. இந்த பொண்ணோட ரியாக்ஷனே வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது. தப்பு பண்ணிட்டு அம்மாவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற பொண்ணு என்ன கேமராவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இந்த பொண்ணை வந்து மென்டலாக செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி செக்கிங்க்கு அனுப்புகிறாங்க. செக் பண்ணுறப்ப தான் தெரியுது இந்த பொண்ணு வந்து மென்டலாக அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பொண்ணு இல்லாத விஷயத்த இருக்கிறதாவும் கனவு கண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மாவோட டிவோர்ஸ் வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இல்லவே இல்லைனா கூட அது இருக்குதுன்னு இந்த பொண்ணோட ஆள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை கொன்னாங்கல்ல, அந்த பொண்ணோட மனசில் வந்து அதை தன்னோட அம்மாவே இல்லை, அது வேற யாரோ ஒருத்தங்க வந்து தன்னோட அம்மா மாதிரி வந்து அங்கே நடிச்சிட்டு இருக்காங்க, தன்னோட ஒரிஜினல் அம்மா வந்து என்னானாலும் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இது வேற யாரோ ஒருத்தங்க. அதனால வந்து அந்த பொண்ணோட மனசுக்குள்ள என்ன நினச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கொன்று நம்ம வந்து தம்மளோட ஒரிஜினல் அம்மா வந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி, ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற பிரச்சனைனால தன்னோட சொந்த அம்மாவையே 181 முறை கத்தியால் குத்தி பேஸ்பால் பேட்டால் அடித்து கொண்டிருக்காங்க. இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்களே. உண்மையிலே ஒருத்தங்க வந்து இவ்வளோ சைக்கோட்டிக்காக இருந்தவங்க ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எதிர்வாதம் வைக்கப்பட்டிருந்துச்சு. பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த பொண்ணை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கடந்த ஒரு 5-6 வருஷமாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கோர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக டிக்டாக்ல ஒருத்தங்க வந்து ஸ்வீட் பட் சைக்கோங்கிற சாங்கோட வந்து போட ஆரம்பிச்சாங்க. இது பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட கதை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு மேலே கோவப்பட்டவங்களை விட இந்த பொண்ணு மேலே கஷ்டப்பட்டவங்க பாவப்பட்டவங்க தான் இன்னமுமே அதிகமாக இருந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற சிஸ்டமில், அமெரிக்கன் சிஸ்டமில் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபேமிலி, அதாவது ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட இண்டிபெண்ட்டான டெசிஷன், அது அப்படி தான் இருக்கணும். பட் அதனால் குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறிட்டு இருந்துச்சு. அவங்கள எப்படி குழந்தைங்க வந்து அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகிறப்போ ஸ்மூத்தாக ட்ரான்ஸிஷன் பண்ணணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்படி குழந்தைங்களுக்கு கேர் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய டாக்காகவும் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அமெரிக்காவில் அதிகமாக பேசப்பட்ட கிரிமினல்ஸில் வந்து இசபெல்லா கோஸ்மான்கிற ஒரு பொண்ணு வந்து முக்கியமான பெண்ணாக இருந்துட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னமுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 2020 வந்து இந்த பொண்ணு ஃபைனலி ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூவில் அப்பியர் ஆகி, மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பியர் ஆகி, நான் இப்போ தெளிவாக இருக்கேன், நான் மறுபடியும் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தப்ப அந்த பொண்ணோட இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறப்ப இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒருத்தன் வந்து என்னை அடிக்கடி வந்து என்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த பொண்ணு இன்டர்வியூவில் சொல்லியிருந்துச்சு. உடனே அங்கே இருக்கிற இது பயங்கர வைரலாக போயிடுச்சு, ஓ இசபெல்லா கோஸ்மானுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை யாரை பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களை கூப்பிட்டு கேட்குறப்ப அவங்க வேறு யாரையுமே அப்படி பிஹேவ் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் இதை பண்ணியிருக்கிறதுக்கான எந்த ஒரு சாட்சியும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு, அந்த பையன் பண்ணலைன்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் மறுபடியும் ஒரு விஷயம், எஸ்பெஷலி இந்த ஜுடிஷியல் சிஸ்டமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இன்னமும் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இந்த பொண்ணை இன்னும் விடுவிக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த பொண்ணோட ஒரு கதை. இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, மிகப்பெரிய க்வெஸ்டின், இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட டிவோர்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.